டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு. நான் உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன், எனக்கு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ சீக்கிரமாக உங்களை வந்து சேர்வதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் நல்லா பார்த்தீங்கன்னா இது தாப்பில் ஒரு பாலம் தெரியுது. அந்த பாலத்திலேருந்து இறங்கி வரக்கூடிய வாகனங்களை பார்க்குறீங்க, பக்கத்துலேயே ஒரு ஜாயிண்ட் ரோடு வரதை பார்க்குறீங்க. இப்போ ரோட்டில் நடுவில் மீடியன் பாருங்கள், எவ்வளோ உயரமான ஒரு மீடியன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மீடியன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக்கான இடமா இருக்கிறதுனால லெஃப்டில் ரைட்டில் போகக்கூடிய வாகனங்கள் எந்த தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக போகணுன்றக்காக இவ்வளோ பெரிய மீடியன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துலேருந்து இறங்கி வரக்கூடிய வாகனங்கள்லாம் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய நேரத்தில் மக்கள் வந்து கிராஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் மக்கள் ஓடி வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில், வேகமாக போகணுன்ற நோக்கத்தில் இந்த மீடியனை தாண்டி ஏறி குதிச்சு உள்ளே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கத்துலலாம் கேப் இருக்குது. இந்த மீடியனில் நடுவில் வந்துட்டு இடைவெளி இருக்குது பாருங்கள். இந்த இடைவெளி வழியாக ஓடி வந்து ஏறி குதிக்கிறது. திடீர்னு ஒருத்தர் ஏறி குதிக்கும் பொழுது இந்த மீடியன்லேருந்து இந்த பக்கம் வரக்கூடிய காருக்கோ வேறு வாகனங்களுக்கோ அந்த பக்கம் இருந்து யார் வந்து குதிக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியாது. யார் கிராஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் பாலத்திலேருந்து வரக்கூடிய வாகனங்கள், இங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் இது ஒன்வேயாக இருக்கிறதுனால வேகமாக போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திடீர்னு யாரோ எதிர்பாராமல் இந்த மாதிரி இடையில வந்து குதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய விபத்தாக மாறி விடுவதற்கு அது வாய்ப்பு அமைஞ்சிடும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து வர்றவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, அப்புறம் வந்துட்டு வேலைகளுக்கு போகிறவங்க நம்ம கிராஸ் பண்ணி போனால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த ரோட்டை கடப்பதற்கான பாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நடந்தோ அல்லது வண்டியில் போகிறவங்க யூ-டர்ன் பண்ணுறதுக்கோ உரிய இடம். ஆனால் நிறைய நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் இப்போ கூட நம்ம காமிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாருங்கள் அது வழியாக ஏறி குதிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நடந்து கிராஸ் பண்ணும் பொழுது வண்டியில் வரக்கூடியவர்களுக்கு இந்த மீடியன் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால காரில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த பக்கம் யார் வர்றாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் வர்றதும் மக்கள் நடந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது காலை நேரமாக இருக்கிறதுனால டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. பகலில் கொஞ்சம் 9 மணிக்கிட்டேலாம் வந்தோம்னா இந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப வாகனங்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கிவிடும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி மீடியன் வச்சிருக்கதே உங்களை சேஃப்டியாக பாதுகாக்கணுன்றதுக்காக தான். இந்த பக்கம் வரக்கூடிய வாகனங்களும் அந்த பக்கம் வரக்கூடிய வாகனங்களும் எந்த தொந்தரவும் எல்லாம் போகணுன்றதுக்காக தான் மீடியன் வைக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதை சரியாக புரிஞ்சிக்காமல் வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுத்துட்றீங்க. திடீர்னு நீங்கள் இந்த ரோட்டில் ஓடி வந்து உள்ளே இறங்கும் பொழுது நீங்கள் வர்றது அவங்க தெரியாததுனால அந்த வண்டியை நிறுத்த முடியாமல் மிகப்பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிருது. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ரோடுகளில் வரும் பொழுது கண்டிப்பாக சாலையை கடப்பதற்கான இடம், பாதசாரிகள் நடந்து கடக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் ரோட்டை கிராஸ் பண்ணுங்கள். கரெக்டாக சாலை விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் சேஃப்டியாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், வாகனத்தில் வருகிறவங்களும் சேஃப்டியான இடத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் ஆபத்தாக முடியாமல் இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய வேறு யாருக்கோ கூட அது ஆபத்தாக முடிந்து விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இனிமேல் இந்த மாதிரி ரோட்டில் மீடியனை தயவு செஞ்சு தாண்டி குதிச்சு வராதிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு. என்னது ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லணுமா? ஆமாங்க, இன்னைக்கு இந்தியால நிறைய ஆக்சிடென்ட் பெருகி போச்சு. அதை தடுக்கும் விதமாக நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தோம். என்ன யூடியூப் சேனல்? அதோட பேர் என்னது? ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. ஆமாங்க, ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லுங்க, சப்ஸ்கிரைப்புக்கு எஸ் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு.